வெல்கம் டு சக்சஸ் சமையல். இன்னைக்கு ஒரு தக்காளி குழம்பு கூடவே ஒரு வெங்காய தொக்கு செஞ்சு காட்ட பாருங்க. இந்த தக்காளி குழம்பு நான் முன்னாடியே ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, ரெண்டு மூணு டைப்ல கொடுத்துருக்கேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே இன்னைக்குதான் செய்ய போறேங்க. வாங்க இப்ப எப்படி செய்யறது பாக்கலாம். அதே சமயத்துல இப்ப தக்காளி விலை கம்மியா இருக்குங்க, அப்புறம் சின்ன வெங்காயமும் இப்போ கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு இன்னைக்கு சின்ன வெங்காயத்தில் ஒரு வெங்காய தொக்கு, இந்த வெங்காய தொக்கு நம்ம செஞ்சு வச்சுட்டா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா ஒரு அஞ்சாறு நாள் கூட நம்ம வச்சுருக்கலாங்க. புளியெல்லாம் ஊற்றி தான் செய்ய போகிறேன். இது தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்க நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இந்த ரெண்டு ரெசிபியும் எப்படி செய்கிறது பார்க்கலாம், கிச்சனுக்குள்ளே போகலாங்க. நான் இனிமே தான் வெங்காயம், சின்ன வெங்காயம் ஃப்ரெஷ்ஷாக உரிச்சிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு தான் செய்ய போகிறேங்க. சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இதோட பருப்பு பொடி, எள்ளு பொடி, இன்ஸ்டன்ட் அடை மிக்ஸ் எல்லாமே நாங்கள் தயாரிக்கிறோங்க. தேவைப்படுறவங்க எங்களை இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம முதல்ல இந்த தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாங்க. இந்த தக்காளி குழம்பு சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. கொஞ்சம் நான் இன்றைக்கி வித்தியாசமாக செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேங்க. 400 கிராம் தக்காளியை நான் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், இது வந்து அரைச்சி பால் எடுக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து சின்ன வெங்காயம் தாளிக்க கொஞ்சம் எடுத்திருக்கேங்க. வரமிளகா பூண்டு ஒரு 10 பல் நசுக்கி வச்சுருக்கேன். பாசி பருப்பு கொஞ்சம் மலர வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க, ஒரு 50 கிராம் போல் வேக வச்சுக்கிட்டேன். சாம்பார் தூள், வரமிளகா தூள் தான் நம்ம காரத்துக்கு போட போகிறோங்க. இப்போ இதையெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி நம்ம தக்காளி குழம்பு பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் சோம்பு அரைச்சி நம்ம பால் எடுத்துகிட்டு வந்துட்டு குழம்பு தாளிச்சிடலாங்க. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கிட்டேங்க. இதில் நான் மந்த்ரா கடலெண்ணெய் விட்டு தான் நான் வந்து குழம்பு தாளிக்கிறேன். இப்போ கடுகு தாளிச்சிக்கிட்டேங்க. இதுலேயே நம்ம கொஞ்சமாக சீரகம் தாளிச்சிக்கலாம். நம்ம வெட்டி வச்ச சின்ன வெங்காயம், 2 மிளகாய் முழு மிளகாயாக சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 10 பல் போல் 1 1/2 தட்டி வச்சுட்டு நான் இதில் சேர்த்துக்கிட்டேங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். சாம்பார் தூள் சேர்த்துக்கிட்டேங்க. கொஞ்சம் தனி மிளகாய் தூளும் போட்டுக்கிட்டேன். நீங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ ரெண்டு தூளுமே அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டுங்க. அடுத்ததான் நான் நறுக்கி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டேங்க. தக்காளியை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விடணும் கரண்டியால், இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுருங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா ஒரு பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் வந்து கரண்டியால் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி விடுங்க. தக்காளி வேகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதுமானதுங்க. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு நல்லா அடுப்பை குறைச்சி ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே போட்டுடலாங்க. அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா தக்காளி வெந்திருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள் மையாக வெந்திருக்கு. கரண்டியால் இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுருங்க. இப்போ நம்ம பாசி பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தான் நான் பாசி பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேங்க. வேக வச்ச பருப்பு இப்போ இதில் சேர்த்தாச்சுங்க. இந்த குழம்புல இது தாங்க ஸ்பெஷலு, இந்த பருப்பு சேர்க்குறதும் தேங்காய் பால் சேர்க்குறதும் தான். இப்போ நல்லா பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி இந்த மாதிரி வந்தால் போதுமானது. இப்போ நம்ம தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சு பால் வந்து நல்லா தாராளமாக தண்ணி விட்டே எடுத்துக்கோங்க. நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி விட்டே எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு மூடிக்கு குறைவாக தான் நான் இன்றைக்கி தேங்காய் சேர்த்துனேங்க. ஒரு மூடியில் பாதி அளவு இருக்கும், அந்த அளவு தான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிச்சா அவ்வளோதாங்க நம்மளோட கமகமா தக்காளி குழம்பு ரெடிங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப வித்தியாசமான தக்காளி குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. சரி, ஒரே மாதிரியாக செய்கிறோமே, இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலான்னு யோசித்து மாத்திரமா இப்படி பண்ணி பார்க்கலாமேன்னு நானும் இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ரொம்பவே குழம்பு அருமையாக வந்துச்சுங்க. இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்குங்க. அடுத்ததான் இப்போ நம்ம வெங்காய தொக்கு பண்ணிடலாங்க. வெங்காய தொக்கு பண்ணுறதுக்கு நான் தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். பொடி பொடியாக வெங்காயத்தை சின்ன வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். தேவையான பொருட்கள் இப்போ எல்லாமே நான் உங்களுக்கு தாளிக்கும் போது சொல்கிறேங்க. இந்த கடுகு வெந்தய பொடி முக்கியமாக இதுக்கு போடணுங்க. அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆஸ் யூஷுவல். அப்புறம் நல்லெண்ணெயும் கடலெண்ணெய் ரெண்டுமே விட்டு தான் நான் இன்றைக்கி தாளிக்க போகிறேங்க. இப்போ ஒரு வானலி அடுப்பில் ஏற்றிட்டேங்க. கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டுக்கலாம், தேவையான அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கணும். கடுகு தாளிச்சிக்கலாம், வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போது கடுகு வெந்தயம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சுங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துடலாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும்.
வதங்கணும், அதே சமயத்தில் வந்து கருகிடக்கூடாது. கண்ணாடி பதத்துக்கும் கொஞ்சம் அதிகமாகவே நல்லா வதக்கிக்கணுங்க. இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா பாருங்கள், நான் இந்த அளவுக்கு இப்போ வதக்கியிருக்கேன். இப்போ நம்ம வதக்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான பொடி எல்லாமே சேர்க்குறோம். நான் இப்போ வந்து கடுகு வெந்தய பொடி சேர்க்குறேங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க. அதுக்கு அடுத்ததாக கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு நம்ம தனி மிளகாத்தூள் தான் சேர்க்குறோம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த தூள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வதங்க வேண்டியது இல்லைங்க. ஜஸ்ட் சும்மா ஒரு பெரட்டு பெரட்டினா போதும். இப்போ நம்ம வந்து மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம். இந்த தொக்குக்கெல்லாம் நல்லெண்ணெய் விடும்போது நல்ல வாசமாக இருக்கும். இப்போ 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு பெரட்டு, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதிகம் பெரட்ட வேண்டாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி சேர்த்துக்கலாம். நான் இப்போ இந்த அளவுக்கு வெங்காயத்துக்கு ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி, சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளியை கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இதில் ஊற்றியாச்சு புளியை. இப்போ இதை நல்லா சுருளை வதக்கிக்கணும். அடுப்பை வந்து நல்லா சிம்லியே போட்டுட்டு தாங்க வதக்கணும். உங்களுக்கு புளி தண்ணி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா புளி தண்ணி கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க. இப்போ நான் உப்பு பத்தலை, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நல்லா சிம்லியே போட்டு தான் இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்ருக்கேங்க. நீங்கள் போக வரக்கூட பெரட்டிக்கலாம். நல்லா அடுப்பை குறைச்சி போட்டணும். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி சுருளை வதங்கிடணுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஓரத்துலையெல்லாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நம்ம ஊற்றுன கடலெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ தான் இது தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வருங்க. இப்போ தொக்கு பதத்துக்கு வந்தாச்சு நமக்கு. இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாங்க. இந்த நாட்டு சர்க்கரை போடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த புளிப்பு காரம் இதெல்லாம் இருக்கும்போது இந்த நாட்டு சர்க்கரை நல்லா தூக்கி கொடுக்கும் டேஸ்ட்டை. அதுக்காக தான் நம்ம சேர்க்குறேங்க. இப்போ நம்மளோட சின்ன வெங்காய தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிட்டு கூட இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாங்க. இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டா ஒரு 5-6 நாள் வரைக்குமே கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இது இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் கூட தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்குங்க. தயிர் சாதத்துக்கு கேட்கவே வேண்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது சின்ன வெங்காயம் விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி விலை கம்மியாக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி தொக்கெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கலாங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டிலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நான் மத்தியானம் செஞ்ச இந்த தக்காளி குழம்பு இப்போ ஈவினிங் ஆகிடுச்சுங்க. இதை நான் மீதியெல்லாம் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது தான் எங்களுக்கு நைட்டு டிஃபனுக்கும் இந்த குழம்பு தாங்க. மத்தியான சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நைட்டு இட்லிக்கும் இந்த குழம்பு ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க. கூடவே வந்து இந்த வெங்காயத்தொக்கும் வச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் டிஃபன் ரெடிங்க. இந்த தக்காளி குழம்பு எனக்கு யாருமே சொல்லி கொடுக்கலங்க. நம்மளாம் ஓனாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போமான்னு பண்ணேன். ரொம்பவே அருமையாக வந்துச்சுங்க. இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினா இந்த தக்காளி குழம்பும் இந்த சின்ன வெங்காயத்தொக்கும் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.